ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாசையில் அமுக்கு அமுக்கு டுமுக்கு டுமுக்கு கேம் பிளே தான். ரைட்டு நண்பா, ஓகே. என்ன ப்ரோ தொடர்ந்து அப்டேட்டாக போட்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னு கேம் பிளேக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்டாக போட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்குமா இல்லையா? ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு கேம் பிளே போட்டு மிச்சம்லாம் அப்டேட்ஸை போட்டு தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் இப்போ நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் பண்ணல வந்து ரெண்டு எல்லோ டாப் கிரிமினல். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எல்லோ டாப் கிரிமினலுக்கு மண்டை மேலே கொடுத்து படுக்க வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி ஆப்போனண்ட்டில் இன்னொரு டாப் கிரிமினல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு எல்லோ டாப் கிரிமினல் ஆப்போனண்ட்டில் வெறித்தனமாக போகும் மேட்ச்சு, வேறு லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நண்பா. ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணி தான் ஆகணும். சரி, ரைட்டு, அதெல்லாம் வேறு விஷயம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்பிட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டாக? ஓகே நண்பா, நம்ம வந்து இனி வந்து அதிகமாக வந்து அப்டேட்ஸ் வீடியோ தான் போடுவோம். ஸோ அது வந்து எதுக்கு எதனால் அப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? என்னோட கேம் பிளே பார்த்தா உங்களுக்கு லைக் லைட்டாக ஸ்கில்ஸ் ஏறும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அப்டேட்ஸ் வீடியோ நான் போட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, அதுக்கான தான் நான் அப்டேட்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ முடிஞ்சளவு பாருங்கள், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்டு, விடுங்க. ஸோ ஓகே, இப்போ ரீடிம் கொண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து டுடே நைட் அப்டேட்ஸ்னால் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் தனி வீடியோவை எடுத்து போடவா, அது வந்து நைட் எடிட் பண்ணி நைட்டு போடணும். ஸோ ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? என்ன பங்கு இந்த டைலாக் இங்கே வந்து சுட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து விளம்பரத்தில் அடிக்கடி வரும். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு பாட்டு வேறு இருக்குது, நான் ரெடி, ஏ நீங்கள் ரெடியா அப்படின்னு ஒரு பாட்டு வேறு இருக்குது. ஏன் ரைட்டு விடுங்க. ஸோ சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ரெடி. நீங்கள் வந்து வேணாண்டா, நீ வேறு அறுவே போடுவா நைட்டு வந்துக்கிட்டு, அதனால் நீ கம்யூனிட்டி மட்டும் போட்டு விடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ரைட்டா? ஸோ ஓகே, உங்களுடைய முடிவு என்னுடைய முடிவு என்பதால் நான் வந்து இப்போ வந்து நாக் ஆகிட்டேன். ஸோ நம்ம தலைவர் வந்து நம்மளை ரிவ்யூ பண்ணுறாப்புல. ஓகே நண்பா, இப்போ நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போடலைன்னா, இப்போ இந்த மேட்ச் போட்டானுங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் போட்டுருவானுங்க. அப்படி நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் டமால் டுமில் தட்டி விட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கான டிங் டிங் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம அவங்கள போட்டு தள்ளிடலாம். என்ன நான் சொல்கிறது? ரைட் விடுங்க. ஸோ சொன்ன மாதிரி பண்ணி விட்ருங்க, நம்ம வந்து அவங்கள பண்ணி விட்றலாம். ரைட்டியாக நம்ம கேம் பிளே பார்க்க வந்தோமா இல்லை அறுவை போட வந்தோமா? ஏன் ரைட்டு, கேம் பிளே பார்க்க தான் வந்தோமோ? வாங்க வாங்க, கேம் பிளே பார்க்கலாம். ஐயோ, நம்ம கிருஷ்ணா போட்டு விட்டானுங்க. ஏ ரைட்டு, ஸோ கிருஷ்ணாவை போட்டதுக்கு நம்ம ராக்கி தலைவன் வந்து பழி வாங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ சலாம் ராக்கி பாய், சாவுங்க ஹிந்தி பாய் அப்படிங்கிற மாதிரி அடிப்பார் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ சிங்கிளாக சமாளிக்கிறாரு, முடிஞ்சளவு சமாளிக்கிறாரு. டாப் கிரிமினல் வராப்புல தலைவர், டாப் கிரிமினலுக்கு டாப் தெரிக்கும் நினச்சா பட் நம்மளுக்கு தெரித்து விட்டது. ஸோ ரைட்டு விடுங்க. பட்டு இதை எல்லாத்துக்கும் சேர்த்து நெக்ஸ்ட் மேட்ச் அவங்கள வச்சு புலந்துடலாம்னு ஒரு பிளானில் இருக்கும். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜினியோட பயங்கரமாக இருக்கும்டா, டே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச் பண்ணி விட்றலாம். ஏ ரைட்டு விடுங்க, நம்ம வேறு என்னென்னமோ லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கோம். ஓகே, அந்த சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்கப்பா, நான் வேறு மூணு தடவை சொல்லிட்டேனோ. ஓகே, ஹாட்ரிக் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அதே மாதிரி ஹாட்ரிக் அடிங்க, ஹெட்ஷாட் அடிங்க, வேறு லெவல் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன், சரி ஓகே நம்ம சொன்னேன். ஹெட்ஷாட்டை பார்த்தீங்களா, டமால் டுமில் விழுந்துச்சா? ஐயோ, நமக்கு விழுந்துருச்சே, இதுக்கு தான் ஓவராக வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. வாயிலேயே நம்மளை குத்து 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 குத்துன்னு குத்தி எடுத்துட்டானுங்க. இவங்க வேறு நம்மளை நாக் பண்ணால் விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்கப்பா, வந்து டமால் டுமில் நொறுக்கி விட்றானுங்க. சரி பா, வந்து நாக் ஆகிட்டானே, சரி விட்டுட்டு போவாங்க, ரிவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாதான் என்ன? சரி ஓகே, காசா பண்ணாமல் ஜெயிச்சிட்டோம் விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மூணு ரவுண்டு ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஆப்போனன்ஸ் வந்து ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்கானுங்க. ரைட்டு, எல்லாம் நம்ம தம்பிக்கு தான், நம்மளை மேட்ச் கூப்பிட்டானுங்க. ஓகே, இருந்தாலும் வேறு லெவலில் நம்ம டூட்டி கில்ட கூட்டிகிட்டு போய் நொறுக்கியாச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு நண்பா, இதோட ரிவெஞ்ச் வேறு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். அது இதை விட தரமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லணும், ஏன்னா இதில் வந்து நாலு ரவுண்டு வச்சு தொலைஞ்சிட்டானுங்க அவங்க. ஸோ ஆனால் அந்த ரிவெஞ்ச் மேட்ச்சில் வந்து ஏழு ரவுண்டு ஜெயிச்சா தான் பூயா கிடைக்கும், இதில் வந்து நாலு ரவுண்டு ஜெயிச்சாலே பூயா கிடச்சிரும். ஸோ அந்த ரிவெஞ்ச் மேட்சும் கூடிய சீக்கிரம் வரும், அது வந்து இந்த வாரம் கூட வரலாம், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வாரம் கேம் பிளே வீடியோஸ் இருக்கும்ல, ஸோ அதில் கூட வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஓகே ஓகே, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது ஐயா அப்படிங்கிற மாதிரி நான் வாடிப்படுத்தி கிடக்கேன். யாரும் ரிவே பண்ண வரல. டே எல்லோ சொக்கா, டே லொல்லியா மோட் போடுறியாடா, இருடா டே, ஒன்றை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரடி. ஓகே, நமக்கே லொல்லிய மோட் போட்டான். ஏ உனக்கு ஏன் கையில் தான்டா சாவுடே. ஓகே ஐயோ, இவர் முடிச்சுட்டாரே. ஆஹா ப்ரோ, என்ன ப்ரோ முடிஞ்சா மேட்ச்சு? ஐயோ, சரி ஓகே, ரிவெஞ்ச் மேட்ச்சில் அவனை நம்ம சவடிச்சிடுவோம். ஓகே, இந்த பூயாவை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ போட்டு ரக்கிட்ட ரக்கிட்ட, ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட. ஸோ இந்த பூயா வந்து நமக்கு எப்படி கிடச்சிச்சு தெரியுமா? வாரே வாமாமா செத்து போமாமா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து நொறுக்கி அறிஞ்சிட்டாப்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், வந்து பார்க்க சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க. ஸோ இது பண்ணுறீங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹாவ் அ நைஸ் டே.